இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் டார்ஷன் அண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். டார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். டவு டி ஜூனியர் சிடிடா பை எல், ஓகே. இது வந்து நீங்கள் டிடிஆர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிடிஆர் ஓகே ஜாக் வந்து சிடி சீட்டு லேண்டு சீட்டு லேண்டு ஓடுனாங்க அப்போ ரன் எல், ஓகே. டிடிஆர் ஜாக் ஓகே, இது ஜஸ்ட்டு ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகே இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறாங்க. டிடிஆர் ஜாக் சீட்டு லேண்டு ஓடினாங்க அப்படின்னா லென்த்துன்னு அர்த்தம். ஓகே டவு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. டார்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னாலே இந்த இதை ஃபஸ்ட்டு எழுதிருக்கோம். டிடிஆர் ஜாக்கும் சிடி சிடிடா சிடிடா அப்படின்னு அர்த்தம். டிடிஆவை பொறுத்த வரைக்கும் ரேடியனில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டிகிரியிலேருந்து ரேடியனாக மாற்றுறேன் அப்படின்னா பைபே என்னது 180. ஓகே ரேடியனில் இருந்து டிகிரியாக மாற்றுறேன், இது டிகிரி டிகிரி டீட்டாவை மாற்றுறேன் அப்படின்னா 180 பை பியால் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பை 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 180, இது 180 பை எனது பை. ஓகே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஓகே டிடிஆர் ஜாக்கும் சிடிடா லேண்டு ஓடினாங்க அப்படின்னா எல். ஓகே ஷியர் ஸ்ட்ரெஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டில் இருக்கணும். டி அப்படின்னா டார்க் அப்படின்னு அர்த்தம், ரேடியஸ் வந்து மில்லிமீட்டரில் இருக்கணும். சி அப்படின்னா மாடலஸ் ஆஃப் த்ரெடி, அதோட யூனிட் எல்லாமே ஒரே யூனிட்டில் வச்சு செய்யணும். ஒன்று மீட்டர்னா மீட்டரில் வச்சு செய்யணும், இல்லை மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் வச்சு நம்ம சம செய்யணும். எல் அப்படின்னா லென்த்து மில்லிமீட்டரில் இருக்கும். ஜே வந்து போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியல் மில்லிமீட்டர் ஃபோர் ஃபோரில் இருக்கும். ஜேக்கு வந்து ரெண்டு விஷயமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று ஷாஃப்ட்டு இதுனா அந்த ஃபார்முலா பை பை 32 டி ஃபோர் ஃபோர், ஹாலோ ஷாஃப்ட்னா ரெண்டு டைமீட்டர் இருக்கும். ஓகே அவுட்டர் டைமீட்டர் மைனஸ் ஒன் இன்னர் டைமீட்டர். அடுத்து டார்க்கு ஃபார்முலா, டார்க்கு சிக்வல் டு பை பை 16 டவு டி கியூப். இதுனா என்னென்னு பார்த்தோம், ஷியர்னு பார்த்தோம், இதுனா என்னது பார்த்தோம், டார்ஷன்னு பார்த்தோம். டார்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். டார்ஷன்னா முறுக்கு, இதை ஷாஃப்ட் சுற்றிட்டே இருக்கும் முறுக்கு விசை அதில் செயல்படும், அதுதான் வந்து டார்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பை MT/60. ஓகே பவரோட யூனிட் வந்து கிலோ வாட்டில் இருக்கும், டார்க்கோட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டரில் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், எண்ணெய் வந்து ரொட்டேஷன் பெர் மினிட்டில் இருக்கும், இல்லை ரொட்டேஷன் பெர் செகண்டில் இருக்கும், ரொட்டேஷன் பெர் செகண்ட். ஆனால் நம்ம ஆர்பிஎம்மில் வச்சு அதை செய்வோம், செகண்டில் கொடுத்தனால அதை எதுக்கு மாற்றணும், மினிட்டுக்கு மாற்றி நம்ம சம்பவம் சால்வ். ஓகே அடுத்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான முக்கியமான விஷயம், பெரிய டி பை என்னது ஸ்மால் டி. ஓகே இது பெரிய டயமீட்டர் பை சின்ன ஸ்ப்ரிங் இப்படி தான் இருக்கும். ஓகே ஸ்ப்ரிங் அதுக்கு வந்து ஷியர் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா 8 WDB பை டி கியூப், இது பெரிய டயமீட்டர் இது சின்ன டயமீட்டர். அது மாதிரி டயமீட்டருக்கு என்ன போட்டுக்கலாம், 2 × ரேடியஸும் எழுதிக்கலாமா, பை டி கியூப். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஷியருக்கு இங்கே என்ன பார்த்தோம், நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், அப்போ இங்கேயும் ஷியருக்கு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். டபிள்யூ நம்ம வந்து லோடுன்னு சொல்லுவோம், என்ன வந்து நம்பர் ஆஃப் காயில்ஸ்னு சொல்லுவோம். டிஃப்ளெக்ஷன் இப்போ அந்த ஸ்ப்ரிங்கிலிருந்து எப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கில் இழுத்துட்டு நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஞ்சிங் லென்த் வருமா, அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 8 WDQ/N சிடி பவர் வந்து 4. இந்த டிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 2R போட்டுக்கலாமா. ஓகே 2 டயமீட்டருக்கு பதில் என்னது 2R, டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் 2 times ஆஃப் எனது ரேடியஸ். ஓகே அடுத்து டிக்கு பதில் 2R போட்டுக்கலாம் கியூபு. இப்போ 8 2³ என்னது 8 வருமா, 8 × 8 என்னது 64 WR³ என்னது சிடி பவர் என்னது 4. சியோட யூனிட் என்னது நியூட்டன் பெர் என்னது மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, 8 WR³ என்னது சிடி பவர் 4, 8 × 4 என்னது 64 மாறிடும். அடுத்து ஸ்ட்ரெஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் டியூ டு ஆக்சியல் லோட், இப்போ ரெண்டு சைடு இப்படி பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதில் கொஞ்சம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே ஏன்னா அது ரிட்டன் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் போகிறது மாதிரி. அப்போ யூஸ் ஈக்குவல்டி எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, டவு²/4C வால்யூம் ஆஃப் தி ஸ்ப்ரிங். வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர், லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர், வால்யூமோட யூனிட் என்னது மீட்டர் கியூப். ஓகே ஓகே டவு²/4C ஏரியா வால்யூம் அப்படின்னால என்னது ஏரியா இன்ட்டு என்னது லென்த்து ஏரியா. அப்போ சர்க்கம்ஃபரன்ஷியல் அதுக்கு ஃபார்மான இது வந்து இதுதானே சுருள் தானே, ஸ்ப்ரிங் வந்து சுற்றி சுற்றி தானே வச்சுருக்கோம். அப்போ பை டி என்ன ஏரியாவோட யூனிட்